ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம லவ் அட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட்ன்ற ஒரு ஹியூமன் அண்ட் வாம்பியர் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு தான் ஆடிஷன் கொடுத்துட்ருக்கா. அப்புறம் ஆடிஷன் முடிச்சுட்டு அவன் நடந்து போகிறாள். அங்கே தான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போகிறான். அவன் போய் அங்கே டேரக்டர் கிட்டலாம் உட்காரவும், இந்த பொண்ணோட நேம் வந்து டாங், இவன் வந்து இப்படி தான் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவோட நேம் வந்து ஓ, எப்படி இருக்குது மிஸ்டர் ஓ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவளுக்கு மெசேஜ் வருது. அது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா டாக்டர் கிட்ட இருந்து தான். அப்போ அந்த டாக்டர், உங்களோட கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இன்னும் உங்களை வாழ்றதுக்கு ஒன்லி 3 மந்த்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்மே செம்மையா ஷாக் ஆயிடுறா. அப்புறம் அங்க பாருக்குமே போறா. அங்க போயிட்டு எதுக்கு நான் மட்டும் இவ்வளவு வேகமா சாகணும், இன்னும் நான் இது வரைக்கும் ஒரு பையன் கூட இருந்தது கிடையாது, என் வாழ்க்கை அதுக்குள்ளேயும் முடிய போதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. அப்போ அந்த சைடுல இருந்து ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு, நீ வந்து இவ்வளவு டென்ஷன்லாம் ஆகாத, வா நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பேசுறான். அப்போ ஹீரோயின் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. அங்க பார்த்தா அவன் பிடிச்சி இழுக்கவும் நம்ம ஹீரோயின் விழற மாதிரி போறா. கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பையனோட கையை பிடிச்சி அப்படியே திருகி முறுக்கி விட்டுறான். அப்போ அவனுக்குமே அப்படியே வலிக்குது வலிக்குது விடுறா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டான். நம்ம ஹீரோயினவே பாத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு, இது என்னது, என்னோட கனவா என்னது, பட் இருந்தாலும் இந்த கனவு முடியவே வேணாம், இவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை பெட்ல தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்து அவன் மேலே இழுத்து போட்டுக்கிறா. அப்போ அவனுமே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு வாம்பயர் போல, அவன் கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறுது. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் பையன் இருக்கதை ரொம்ப பார்த்து ஷாக் ஆகிடுறா. அப்புறம் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமாக அங்கே இருந்து எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறா. அவன் அந்த காடை மட்டும் விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் லைப்ரரியில் போயிட்டு நம்ம ஹீரோவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பையன் அழகாக இருந்தான்ற மாதிரி. அப்போ அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு, நேற்று நான் தானே உன்னை பார்லேருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீ வந்து என் மேலே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஆனால் நானும் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறா. அப்போது டாங் ஜியோ மேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நேமை கூப்பிடுறா. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு, டே உனக்கு எப்படிறா ஏன் நேம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை காமிச்சிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஹீரோயின்மே கொடுக்குடுன்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவன் கொடுக்கவே மாட்டான், வேணா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பின்னாடியே ஓட வைக்கிறான். அப்புறம் கடைசியா எண்டுக்குமே போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், இப்போ நீ என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும், இதுக்கு மேல ஓடுறதுக்கு ஒரு இடமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ அவ பிடிக்கலான்னு போறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். அப்போ இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்மே பாத்துட்டு இருக்கா. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து செவரோரமா நம்ம ஹீரோயினை தள்ளிட்டு, நேத்து வந்து அவனை காப்பாத்தினல, நீ எனக்கு எப்படி ரீபே பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின்மே பாத்துட்டு அவளோட பேக்ல இருந்து காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த கார்டை வாங்கிட்டு வேகமா போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த காசை பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறான். அப்புறம் கீழே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றா. அவளோட நேம் வந்து ராம்னங். அப்போ அவ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உன்ன மாதிரி ஆள்லாம் ஒரு ஸ்டாரா இல்லன்னு நினைக்கிறியா, இந்த மாதிரி காலையிலேயே கனவு கண்டதெல்லாம் நிப்பாட்டிக்கோ, உன்ன மாதிரி கேட்வாக் பண்ணிட்டு இருந்தா சும்மா ஆயிரலாமா, நான் உன்ட்ட சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோயின், நீ பேசி முடிச்சுட்டுனா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்போ அவளுமே திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த கொடைய வச்சு முகத்துல கீறி விட்டுறா. அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, உங்க அம்மா மாதிரிதான் நீயும் இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதை கேட்டு அவளுக்குமே கடுப்பாயிடுது, அடிக்க போறா. அப்போ கரெக்டா வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறா. நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை விட்டுட்டு, ஒழுங்கா எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிறக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்கிட்ட அவ்வளவுதான் காசு இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ நான் உன்னை ஒரு இடத்த கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துக்கு கண்ணை மூடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன எங்க கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அப்போ அவனுமே கண்ணை திறந்து விடுறா. அங்க ஃபுல்லா லைட்ஸா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அவனுமே நம்ம ஹீரோயினோட கன்னத்தை தொட வரான். அப்போ ஹீரோயின், தொட விடாம பண்ணவும், நீ மூவ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை தொடறான். அப்போ அந்த புண்ணுமே மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பார்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின்மே அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஹீரோயின்மே தொட்டு பார்த்துட்டு, நீ வந்து என்னோட புண்ணை சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அவளுமே ஆமான்னு சொல்றான். அப்போ நீ யாரு உண்மையிலே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்புறம் 100 ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து அங்க இருந்தோம். அப்போ சிவில் வாரா நடந்து எங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. நாங்க வந்து அதனாலதான் இப்போ நான் வந்து எர்த்துக்கு வந்துட்டேன். நாங்க இங்க எர்த்துக்கு வரதுக்காக அங்க 100 வருஷம் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இங்க இருக்க மனுஷங்க எல்லாரும் எங்களை லுனேரியன்ஸ்
பர்சன் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டு, என்ன நீ வந்து கே டிராமாஸ் எல்லாம் நிறைய பாப்பியோ, உனக்கு 125 இயர்ஸ் ஆகுதா அப்படின்னா எனக்கு 500 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதை கேட்டு ஹீரோ, என்ன நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கையால சொடக்கு போடுறான். அப்போ பார்த்தா அங்க ஃபயர் ஒர்க்ஸா வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினே செமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, ஒருவேளை இவன் வேற பிளானட்ல இருந்து வந்ததுனால என்ன சேவ் பண்ண முடியுமா, இல்லாட்டி நான் இறந்து போக போறதுனாலதான் இப்படி ஹாலுசினேஷனா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஒருவேளை இவனுமே என்னோட ஹாலுசினேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, என்ன நீ இறந்து போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ நான் இதுக்கு இறந்து போறேன், நீ இறந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் பேசுறதெல்லாம் உன்னால கேட்க முடியும், உனக்கு வேற என்ன தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ இன்னும் உனக்கு 3 மாசம் தான் இருக்கு, ஆனா அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின், அது என்ன போதும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நான் வந்து உனக்கு ஹோப் கொடுப்பேன், அப்புறம் என்ன லவ் பண்ண வைப்பேன் அந்த 3 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு இடத்துல வந்து பழுக்க வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவனோட பிளட்டை வந்து அதுல ஸ்பில் பண்ணி விடுறான். அப்போ அவளோட பாடியிலையுமே ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் இருந்த இன்னொரு வாம்பையர் வந்துட்டு, பரவாயில்லையே உனக்கு அவ்வளோ இவ்வளோ பிடிச்சிருக்கா, உன்னை ஹர்ட் பண்ணி அவளை சேவ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோ, நீ முத வெளியே போ அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அதை கேட்காம இப்படி ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடிக்கலான்னு சொல்லி வரான். அப்போ நம்ம ஹீரோவும் திரும்ப அவனை கடிக்கலான்னு போகவும் அவன் பேசாம இருந்துக்கிறான். அப்புறம், நான் வந்து உனக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன், இப்படிலாம் பண்ணா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்கிறப்ப யாராலையும் உன சேவ் பண்ண முடியாது, நான் ரிமைண்ட் பண்ணல மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயினோட பாடியிலயுமே நம்ம ஹீரோவோட பிளட் வந்து நிறைய வேலையெல்லாம் பாத்துருது, நல்லா ஃபுல் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருது. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு, நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்கறா. அப்போ ஹீரோ பதில் சொல்லாம இருக்கவும் தலஹானியை தூக்கி போட்டு, நீ என்ன என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்க, முத ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அவனுமே அமைதியாவே இருக்கான். அப்போ ஹீரோயின் கையில இருக்க மணி பார்த்துட்டு, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ இதான் உன்னோட லக்கி சாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் கழட்டலான்னு போறப்ப நம்ம ஹீரோயே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ பெட்ல கால் தடுக்கி நம்ம ஹீரோயினோட மடியிலே போய் விழுந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்சி ஆட்டி, முத எந்திரா அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ, நான் வந்து அதை வந்து கையில கட்டி விட்டுருக்கது உன்னோட லைஃபை சேவ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ பொய் சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. அப்போ அப்படி வேணாட்டி நீ கையில இருந்து கழுத்து அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் கழட்டலான்னு போறப்ப, ஆனா நான் வந்து உன்னை ரிமைண்ட் பண்ணலன்னு சொல்லிடாத, இதை வந்து நீ கழட்டாத அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினோ, அப்படின்னா நீ சொல்லு, எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நைஸா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹீரோ டக்குன்னு கிட்ட வந்து, ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் வாயை கடிச்சு வச்சிடுறா. அப்போ ஹீரோவுமே சிரிச்சுட்டே இருக்கா. அப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீ எப்படி என்ன கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்புறம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் கையில இருக்க இதையுமே கழட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ தலையில வந்து கை வச்சு தட்டிட்டு, இதுலதான் என்னோட ஹார்ட் அண்ட் சோலை போட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல ஒன்னே ஒன்னுதான் இருக்கு, இதை கழட்டிடாத அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின்மே, சரி ஓகே ஓகே, பட் இருந்தாலும் என் பெர்மிஷன் இல்லாம நீ இனிமேல் எனக்கு கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்போ அவனுமே சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட கேமரால அவளோட ஃபேஸை பார்த்துட்டு, இன்னும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து குளிச்சுட்டு வரதை பார்த்துட்டு, ஒருவேளை இவன் தான் என்னோட சேவியரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு, நீ வந்து டைரக்டாவே என்ன பார்க்கலாம், இப்படி கேமரா வழியெல்லாம் பார்க்க தேவை கிடையாது, நீ அப்படி பார்த்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு திரும்புறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஷர்ட் எல்லாம் காமிச்சிட்டு, இங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாடியை காட்டுறா. அப்போ ஹீரோயின், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோவுமே சிரிச்சுட்டே நிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா பின்னாடி இந்த வாம்பையர் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீ எதுக்கு உன்னோட லைஃப வந்து இவ கூட ஷேர் பண்ணிட்டு இருக்க, நீ தேவலாம இப்படி பண்ணாத, இந்த மாதிரி ஸ்டூபிட் வுமன் கிட்ட உனக்கு என்ன அட்ராக்டிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டைரக்டரை மீட் பண்ண போறா. அப்போ ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து லீட் ஆக்ட்ரஸா இருக்கலாம், நீ வந்து நான் சொல்றத கேட்கணும்ன்ற மாதிரி தப்பாவே பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின்மே. அவர் கையெல்லாம் பிடிக்கவும் கையை தட்டி விட்டு வேகமா எந்திரிச்சு வந்துடுறா. அப்போ அந்த வாம்பையர் இருப்பால, அவன் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அப்போ இது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு, ஏன் நீ தானே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்புறம் அவன் அட்டாக் பண்ணலான்னு வரப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு, நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத லெங் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனோட நேம் வந்து லெங்ஸியோ போல, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கா. அப்புறம் இவனை மீட் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏதோ மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படி அவ போயிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில கட்டியிருந்த பெல் சவுண்ட் வந்து நம்ம ஹீரோவோட காதுக்கு வந்து ரீச் ஆயிடுது. ஸோ இங்க இவனை விட்டுட்டு வேகமா அங்க போயிடுறான். அங்க கார்ல வந்து நம்ம ஹீரோயினை கடத்த சொன்னதே அந்த ராம்னன்னு ஒரு பொண்ணு வந்தாளா ஸ்டார்டிங்ல, அவதான் கடத்த சொல்லியிருக்கா. அவங்க இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த கார் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறான். அப்போ நீ முத தள்ளி போ, எதுனா சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ நகர்ற மாதிரி இல்ல, கார்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறான். அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினையுமே காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் அங்க இருக்க ஆள் வந்து அந்த ராம்னன் இருக்கால அவளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க, இப்போ நாங்க பிடிச்சிருந்தோம் பட் பிளான் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. அப்போ அவன் வந்து மனுஷன் மாதிரியே இல்ல, அவன் வந்து ஒரு மான்ஸ்டர், செம்மையா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ போறப்பயுமே ஒரு பிக்சர் வேற எடுத்து வச்சிருப்பான் போல, அதை ராம்னனுக்கு சென்ட் பண்ணி விடுறா, பேக் பிக்சர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராம்னன் பார்த்துட்டு ஒருவேளை அப்படின்னா இவன் வந்து அன்னைக்கு மந்தவனா இருக்குமோ அவளை காப்பாத்த அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அலாரம் அடிக்கும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறா. அப்புறம் தான் அவ கண்ணை திறந்து பாக்குறா, நம்ம ஹீரோ இருக்கத பாத்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கத்துறா. முத வெளியே போகணும் சொல்றா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு நான் தான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன்ல, நான் வந்து உன் கூட வந்து இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கறான். அப்போ ஹீரோ நீ சொன்ன, நான் ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹீரோ நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லி அங்க சொடக்க போறான். பார்த்தா எல்லா கிளாஸையுமே தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லயே வச்சிருக்கா. அப்போ நீ முத எந்திரிச்சு வெளியே போ, உன்ட்டதான் இப்ப சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, நீ 10 மினிட்ஸ்ல இங்க இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட்டணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அவன் எதுமே எந்திரிக்க மாட்டேன்றான். அவன் நல்லா தூங்குற மாதிரி நம்ம ஹீரோயினோட பெட்ஷீட்டை வேற இழுத்துக்கிறான். அப்போ ஹீரோயின் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அந்த பெட்ஷீட்டை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ விட்டுடுறான். நம்ம ஹீரோயின் பெட்டை விட்டு கீழே அடிச்சு குப்புற விழுந்துடுறா. அப்புறம் அவ எந்திரிக்கிறா, நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வந்துடுது அவளை பார்த்துட்டு. அப்போ நான் உன்ட்ட சொல்லிட்டேன் முத எந்திரி அப்படின்னு சொல்றா. அப்போ அவளுக்கு அலாரமே அடிக்குது, இப்போ அடிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுமே யோசித்துட்டு சரி ஓகே இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு வெளியே போ அப்படின்னு சொல்றா. அப்போ அவனுமே சரி ஓகே நான் போய் லிவிங் ரூம்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நீ வெயிட் பண்ணலாம் பட் இருந்தாலும் நீ வந்து எட்டிலாம் பார்க்க கூடாது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்ப அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோவுமே சிரிக்கிறான். அப்புறம் அவன் உட்கார்ந்து இருக்கும் போதே ஏ நீ கர்டைனை மூடிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் நான் எட்டி பார்க்காதான்னு சொல்றேன், நீ இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கியா, அவனுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்போ ஹீரோவுமே சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நான் உனக்கு இப்போ டைம் சொல்லிட்டு போயிடுறேன், உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளேயுமே என்னோட கிளாஸ் செட்ல இருக்க உன்னோட கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரிஸை தொடர்ந்து பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.